ஓம் சாந்தி. 20/12/2017 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபா தூரதேசத்திலிருந்து தர்மம் மற்றும் ராஜ்யம் இரண்டையும் ஸ்தாபனை செய்வதற்காக வந்துள்ளார். எப்போது தேவதா தர்மம் உள்ளதோ அப்போது ராஜ்யமும் கூட தேவதைகளுடையதாக இருக்கும். வேறு தர்மமோ ராஜ்யமோ அங்கு இருக்கவே இருக்காது. கேள்வி: இந்த முரளியில பாபா இரண்டு விதமான கேள்வி கேட்டிருக்காரு. முதல் கேள்வி: சத்தியுகத்தில் அனைவரும் புண்ணியாத்மாக்கள், அங்கு எந்த ஒரு பாவாத்மாவும் இருப்பதில்லை, அதன் அடையாளம் என்ன? சத்தியுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் புண்ணியாத்மாக்கள், அங்கு எந்த ஒருவித பாவாத்மாவும் இருப்பதில்லை, அதனுடைய அடையாளம் என்ன? பதில்: அங்கே கர்ம போகம் அதாவது நோய் என்பது எதுவுமே இருப்பதில்லை. இங்கே ஆத்மாக்கள் பாவங்களுக்கான தண்டனையை கர்ம போகத்தின் ரூபத்தில் அனுபவிக்கின்றனர். பாவங்களுக்கான தண்டனையை கர்ம போகத்தின் ரூபத்தில் அனுபவிக்கின்றனர் என்பதை நோய்கள் உறுதிப்படுத்துகின்றன. இதுதான் கடந்த காலத்தின் கணக்கு வழக்கு என சொல்லப்படுகின்றது. இரண்டாவது கேள்வி: பாபாவின் எந்த ஒரு ஜாடையை தூரதேசி அதாவது தொலைநோக்கு பார்வை உடைய குழந்தைகளால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்? பதில்: பாபா ஜாடை காட்டுகிறார், குழந்தைகளே நீங்கள் புத்தியோகத்தின் ஓட்டப்பந்தயத்தில் செல்லுங்கள், இங்கே அமர்ந்தபடியே பாபாவை நினைவு செய்யுங்கள். அன்போடு நினைவு செய்தால் நீங்கள் பாபாவின் கழுத்தில் மாலையாகி விடுவீர்கள். உங்கள் அன்பின் கண்ணீர் துளிகள் மாலையில் மணிகளாக ஆகிவிடும். உங்கள் அன்பின் கண்ணீர் துளிகளாகப்பட்டது மாலையில் மணிகளாக ஆகிவிடும். பாடல்: கடைசியில் அந்த நாள் இன்று வந்துவிட்டது. ஓம் சாந்தி. இது எல்லையற்ற தந்தையின் பல்கலைக்கழகமாகும். இது பாண்டவ கவர்மெண்ட் அதாவது பாண்டவ அரசாங்கம் என்றும் சொல்லப்படுகிறது. பாபா இப்பொழுது தூரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார். தூரதேசத்திலிருந்துதான் ஆத்மாக்களும் கூட வருகின்றனர். புதிய தர்மத்தை ஸ்தாபனை செய்ய யார் வருகின்றனரோ அவர்கள் தர்ம ஸ்தாபகர்கள் ஆவார்கள். ஆனால் ஒரே ஒரு பாபா மட்டும்தான் தர்மம் மற்றும் ராஜ்யம் இரண்டையும் ஸ்தாபனை செய்யக்கூடியவர். ஒரே ஒரு பாபா மட்டும்தான் தர்மம் மற்றும் ராஜ்யம் இரண்டையும் ஸ்தாபனை செய்யக்கூடியவர். பாபா சொல்கிறார், இந்த சங்கம் யுகத்தில்தான் நீங்கள் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தை பற்றி அறிந்து கொண்டு திரிகால தரிசிகளாக ஆகியிருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் திரிகால தரிசிகளாக இருக்க மாட்டீர்கள். அங்கு தர்மங்களின் பெயர் அடையாளம் எதுவுமே இருக்காது. மகிழ்ச்சியோடு ராஜ்யம் செய்து கொண்டே இருப்பீர்கள். இந்த பிரம்மாவின் உடல் சிவ பாபாவினுடைய முக்கியமான ரதமாகும். இதைத்தான் பாகியசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இவரை நந்திகணம் என்றும் சொல்கின்றனர். ஆனால் சிவபாபா இதில் முழு நாளும் சவாரி செய்வதில்லை. பொதுவாக ஓர் ஆத்மா சரீரத்தில் நாள் முழுவதும் சவாரி செய்கிறது. அதாவது ஒரு மனிதாத்மா ஒரு தன்னுடைய சரீரத்தில் முழு நாளும் சவாரி செய்கின்றது. ஆத்மா தனியாக பிரிந்துவிட்டால் சரீரம் இருக்காது. ஆனால் பாபாவால் இந்த சரீரத்தில் வந்து செல்ல முடியும். ஆக பாபா கூறுகின்றார், நான் இவருக்குள் சதா இருப்பதில்லை. மனித ஆத்மா
அந்த மனித சரீரத்துக்குள்ள சதா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் சிவ பாபா பிரம்மாவினுடைய உடல் எனக்கூடிய அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சரீரத்தில் சதா இருக்க மாட்டார், வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறார். ஒரு வினாடியில் வரவும் போகவும் முடியும். என்னை போல் வேகமான ராக்கெட் இவ்வுலகில் எதுவுமே இருக்க முடியாது என்று பாபா சொல்லிக்கொண்டிருக்கிறார். ஆத்மா என்பது தன்னுடைய கணக்கு வழக்குகளை சமஸ்காரங்களை தன்னுடன் எடுத்து செல்கிறது. அதைத்தான் கடந்த காலத்தின் கர்மபோகம், அதாவது நோய் என்று சொல்கிறோம். யாராவது பிறவியிலிருந்தே உடல் ஊனமுடன் இருந்தால் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், முந்தைய பிறவிகளில் இதுபோல் கர்மம் செய்துள்ளார் என சொல்லப்படுகிறது. இந்த ஆத்மா தன்னுடைய முன் ஜென்மத்தில் செய்த கர்மத்துடைய பலனை இந்த ஜென்மத்தில் இந்த உடல் ஊனமுற்ற ரூபத்தில் அனுபவம் செய்கிறது அப்படின்னு சொல்வாங்களாம். ஸோ ஜென்ம ஜென்மாந்திரத்தின் கர்மங்களை அனுபவிக்க வேண்டி உள்ளது. நிச்சயமாக ஆத்மாவில் சமஸ்காரம் இருக்கக்கூடிய காரணத்தினால அது போகும்பொழுது தன்னுடைய கணக்கு வழக்கு சமஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறது. பாபா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு. கடைசியில் பாபா வீட்டிற்கு சென்று விடுவார். நீங்கள் அனைவருமே சொல்வீர்கள், ஓஹோ இவ்வளவு சுகம் கொடுத்த பாபா நம்மை விட்டு சென்று விட்டார். கடைசியில் அநேக குழந்தைகள் இருப்பார்கள். உங்களுக்கு தந்தையிடம் மிகுந்த அன்புள்ளது. நீங்கள் சொல்வீர்கள், பாபா நமக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டார். இப்படிப்பட்ட பாபா இத்தனை பிறவிகள் எடுத்து வந்திருக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு தந்தை இதுவரைக்கும் நமக்கு கிடைத்ததே இல்லை. ஆகவே குழந்தைகளுடைய கண்களில் அன்பின் கண்ணீர் வரும். துக்கத்தினுடைய கண்ணீர் கிடையாது, அன்பினுடைய கண்ணீர் வரும். இங்கேயும் குழந்தைகள் நீண்ட காலத்திற்கு பின் வந்து பாபாவை சந்திக்கின்றனர் என்றால் அன்பின் கண்ணீர் வருகிறது. இந்த அன்பின் கண்ணீர் பிறகு மாலையின் மணியாக மாறிவிடும். இங்கேயும் கூட குழந்தைகள் நீண்ட காலத்திற்கு பிறகு வந்து பாபாவை சந்திக்கும் பொழுது அன்பின் கண்ணீர் வருகிறது. இந்த அன்பின் கண்ணீர் பிறகு மாலையின் மணியாக மாறிவிடும். பாபாவின் கட்டளையாவது, நினைவில் யாத்திரையை செய்து கொண்டே இருங்கள். எப்படி ஓட்டப்பந்தயத்தில் குறிப்பிட்ட ஓர் இடத்தை போய் தொட்டுவிட்டு ஓடி வருகிறார்கள், இங்கேயும் கூட எவ்வளவு அதிகமாக பாபாவை நினைக்கின்றனரோ, யார் முதலில் ஓடி செல்கின்றனரோ அவர்கள்தான் முதலில் சொர்க்கத்திற்கு மீண்டும் வந்து ராஜ்யம் செய்வார்கள். உங்களுடைய ராஜ்தான் என்பது இப்பொழுது ஸ்தாபனையாய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்நேரத்தில் அதிகமான உழைப்பு தேவை. நிந்தனைகளும் கேட்க வேண்டி உள்ளது. ஏனென்றால் நீங்கள் கலங்கிதரர், அதாவது கலங்கமற்றவர் ஆக வேண்டும். இப்போது நீங்கள் அனைவரும் நிந்தனை அடைகிறீர்கள். பாபா கூறுகிறார், அனைவரையும் விட என்னைத்தான் பக்தியில் அதிகமாக நிந்தனை செய்துள்ளனர். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், தூராதேசி அதாவது தொலைநோக்கு பார்வையுடையவர் ஆக வேண்டும். நினைவு யாத்திரை மூலம் விக்கர்மங்களை விநாசம் செய்ய வேண்டும். யாத்திரையில் எந்த ஒரு பாவக்கர்மமும் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், மகாவீரராகி மாயாவை வெற்றி கொள்ள வேண்டும். நிந்தனைக்கு பயப்படக்கூடாது, கலங்கமற்றவர் ஆக வேண்டும். வரதானம், சங்கல்பம் என்ற விதையின் மூலம் வார்த்தை மற்றும் கர்மத்தில் வெற்றியடையக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுக. சங்கல்பம் என்ற விதையின் மூலம்
வார்த்தை மற்றும் கர்மத்தில் வெற்றியடையக்கூடிய சித்தி சுரூபமான ஆத்மா ஆகுங்கள். விளக்கம். புத்தியில் என்ன சங்கல்பம் வருகிறதோ அந்த சங்கல்பம்தான் விதையாகும். எண்ணம் என்பதுதான் விதையாகும். வார்த்தை மற்றும் செயல் என்பது விதையின் விஸ்தாரமாகும். சங்கல்பம் என்ற விதையை நல்லா கேட்டுக்காங்க. சங்கல்பம் என்ற விதையை திரிகாலதரிசி ஸ்திதியில் நிலைத்திருந்து சோதித்து சக்திசாலியாக்கிவிட்டீர்கள் என்றால் வார்த்தை மற்றும் கர்மத்தில் தானாகவே சகஜமான வெற்றி கிடைத்துவிடும். அதனால் என்ன நீங்கள் சங்கல்பம் வச்சாலும் சரி, அதுதான் விதை. நல்லா யோசித்து நீங்கள் சங்கல்பம் வைங்க, தானாகவே வார்த்தை மற்றும் கர்மத்தில் வெற்றி கிடைத்துவிடும். ஒருவேளை விதை சக்திசாலியாக இல்லை என்றால் வார்த்தை மற்றும் கர்மத்தில் கூட வெற்றி அடைவதற்கான சக்தி இருக்காது. சைத்தன்யமான வெற்றி சுரபமாக ஆகிவிட்டால் உங்களின் ஜட சித்திரங்கள் மூலமாக கூட எப்பொழுது சைத்தன்யமாக வெற்றி சுரபமாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால் உங்களின் ஜட சித்திரங்கள் மூலமாக கூட பிற ஆத்மாக்கள் தான் விரும்பியதை பலனாக அடைவார்கள். ஸ்லோகன். யோக அக்னி மூலம் வீணானவற்றின் குப்பையை எரித்துவிட்டீர்கள் என்றால் புத்தி தூய்மையாகிவிடும். யோக அக்னியின் மூலம் வீணானவற்றின் குப்பையை எரித்துவிட்டீர்கள் என்றால் புத்தி என்பது தூய்மையாகிவிடும். அல்லது இனிமையிலும் இனிமையான காணாமற் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.